இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காலை 11 மணிக்கு 2016 மருத்துவ கல்வி பயில்வதற்கு கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வு இல்லாமல் சேர்ந்தவர்கள் தமிழக அரசின் பாடத்திட்டங்களை படித்து மருத்துவர்களானவர்கள் அவர்களெல்லாம் இந்த ஆண்டு படித்து முடித்து பல்வேறு கல்லூரிகளில் பட்டம் பெற்று வருகிறார்கள் நானே ஒரு 7-8 கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டேன் அப்படி கலந்து கொள்ளுகிற போது ஒவ்வொரு கல்லூரியிலும் மருத்துவக் கல்லூரியிலும் பட்டம் பெறுகிற மாணவர்கள் 5-6 தங்க பதக்கங்களையும் பெற்றார்கள் பல்வேறு பாடப்பிரிவுகளில் தங்கப்பதக்கங்களை பெறுகிற அளவுக்கு தமிழக அரசின் பாடத்திட்டம் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது ஒரு மிக சிறந்த மருத்துவ படிப்பை முடித்து நீட் தேர்வு இல்லாமல் படித்து முடித்து வெளியில் வந்த அந்த மாணவர்கள் குறிப்பாக 3-க்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கங்களை பெற்ற தமிழக அரசின் 28 கல்லூரி மாணவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் வாழ்த்து பெறவிருக்கிறார்கள் இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அலுவலக வளாகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறவிருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அத்தகைய சிறப்புக்குரிய நீட் தேர்வு இல்லாத காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரியின் கடைசி பேட்ச் என்கின்ற வகையில் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பயின்ற மாணவர்களை பாராட்டி சிறு பரிசும் வழங்குகிறார் ஒரு 122 இடங்களில் 3-க்கும் மேற்பட்ட தொற்று சென்னையில் இருக்கிறது தொற்று ஏற்பட்ட உடனே பெருநகர மாநகராட்சியின் சுகாதார அலுவலர்கள் அந்த வீட்டு வாயிலில் துண்டறிக்கையை ஒட்டுகிறார்கள் இந்த வீட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் துண்டு பிரசுரம் ஒட்டப்படுகிறது அதிலிருந்து அவருக்கு தொடர்ந்து மாநகராட்சியின் அலுவலர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை கண்காணிக்கிறார்கள் என்யுஎல்எம் போன்ற ஊழியர்கள் தினந்தோறும் அவர்களை சென்று சந்தித்து சேச்சுரேஷன் போன்ற பரிசோதனைகளை பரிசோதிக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய அளவில் அந்த உயிர் பாதிப்பு இல்லாத நிலையில் இதில் ஒரே விஷயம் தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது மட்டும்தான் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிர்வாகம் மிக சிறப்பாக அந்த தனிமைப்படுத்தும் நிகழ்ச்சியை உறுதிப்படுத்தியிருக்கிறது நானும் கூட நேற்றைக்கு அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் ஒரு 2 இல்லங்களை நேரடியாக போய் ஆய்வு செய்தேன் மிக சிறப்பாக மாநகராட்சியின் அலுவலர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி தான் இது சென்னையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ இதை தான் 2 நாட்களுக்கு முன்னால் நான் நாமக்கலுக்கும் சேலத்திற்கும் சென்றிருந்தேன் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர்களோடு அந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற தொற்றின் பாதிப்பு அவர்களுக்கு என்ன நடவடிக்கைகள் மருத்துவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்தான ஆய்வுகளை 2 நாட்களுக்கு முன்னால் சேலத்திலேயும் நாமக்கல்லிலும் மேற்கொண்டோம் இல்லை வாய்ப்பு இல்லை தட்டுப்பாடுகள் என்பது ஒரு எந்த பகுதியில் அதிகமாக எந்த மாவட்டத்தில் அதிகமாக தொற்று ஏற்படுகிறதோ பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 40% பேர் படுக்கைகளை நிரப்பினால் படுக்கைகளில் படுக்கை வசதி வேண்டும் என்கின்ற கோரிக்கை பெற்று மருத்துவமனைகளில் சேர்ந்தால் 40% மருத்துவமனைகளில் சேர்ந்தால் மட்டுமே அந்த கட்டுப்பாடுகள் விதிக்க ஒரு அவசியம் என்பது ஒன்றிய அரசின் விதிமுறைகளில் ஒன்று எனவே அது மாதிரியான நிலை தமிழகத்தில் வரவில்லை இப்பொழுது ஒட்டுமொத்தமாகவே ஒரு 8-9% அளவுக்கு மட்டும்தான் மருத்துவமனைகளுக்கு வருகிற நிலை இருக்கிறது அது 40% கடக்கும் போதுதான் எந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண நிலை நிலவுகிறது என்பதை கண்டறிந்து அங்கே கட்டுப்பாடு விதிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும்